குந்தியின் 14வது வயதில் அவளது பணி விடைகளால் மகிழ்ந்த துர்வாசர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை பரிசாக வழங்கினார். அந்த மந்திரத்தை கூறினால் அவள் விரும்பும் எந்த கடவுளையும் அவள் அழைக்க முடியும். அதை முயன்று பார்க்கும் ஆவலில் அவள் வெளியில் வந்தபோது தகதகத்தவாறு சூரியன் மேலெழும்பிக் கொண்டிருந்தான். உடனே அவள் மந்திரம் கூறியவாறு சூரிய பகவான் வேண்டும் என்றாள். சூரிய பகவானும் அவள் வேண்டுதலுக்கிணங்க அவளை கர்ப்பமுற செய்தார். திருமணமாகாத பெண் 14 வயதில் தாயாக நேரும் சமூக சூழலை எப்படி எதிர்கொள்வது என்பது அப்போது அவளுக்கு தெரியவில்லை. ஆகவே அவள் இந்த குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து நதியில் மிதக்க விட்டுவிட்டாள். இப்படி செய்வது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவள் எதையும் ஒரு நோக்கத்துடன் செய்பவளாக இருந்தாள். ஆகவே அவள் இந்த ஆண் குழந்தையை அவன் எங்கே போவான் என்றே தெரியாத நிலையில் மிதக்க விட்டாள். இந்த சின்னஞ்சிறிய சிசு ஆற்றில் மிதந்தவாறு பயணித்தது. அப்போது திருதராஷ்டிரனின் அரண்மனையில் தேரோட்டியாக இருந்த அதிரதன் அலங்கார வேலைப்பாடுகள் நிறைந்த பெட்டி ஆற்றில் மிதப்பதைக் கண்டு அதை கைப்பற்றினான். பெட்டியை திறந்தபோது அந்த சிறிய சிசுவை கண்டான். குழந்தை பேரற்ற அவனுக்கு இது கடவுள் வழங்கிய அன்பளிப்பாகவே தோன்றியது. மிகவும் மகிழ்ச்சியோடு மனைவி ராதாவிடம் குழந்தையை எடுத்து சென்றான். இருவரும் மட்டற்ற ஆனந்தத்தில் திளைத்தனர். அந்த மரப்பெட்டியின் வேலைப்பாடுகளை பார்த்த அவர்கள் இந்த பெட்டியானது ஒரு சாதாரண வீட்டிலிருந்து வந்திருக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டனர். இது அரண்மனையிலிருந்து வந்திருக்கிறது. யாரோ ஒரு அரசனோ அல்லது அரசியோதான் இந்த குழந்தையை ஆற்றில் விட்டிருக்கிறார்கள் என்று யூகித்தாலும் அது யாராக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த குழந்தை கிடைத்ததில் அவர்கள் அளவற்று மகிழ்ந்தனர். அவர்களது குழந்தை பேரற்ற வாழ்க்கையை இக்குழந்தை நிறைக்க வந்துவிட்டது. ஆகவே அவர்கள் அக்குழந்தையை பராமரித்து வந்தனர். அதனிடம் சில விசித்திரமான விஷயங்களை அவர்கள் கண்டனர். அதாவது அவன் தன் உடலோடு ஒட்டிய மார்பு கவசம் மற்றும் காதுகளில் குண்டலங்களோடு பிறந்திருந்தான். மேலும் குழந்தை பருவத்திலிருந்தே அவன் ஒரு அசாதாரண குழந்தையாக இருந்தான். அவன் பல வகைகளிலும் ஒரு சாதாரண குழந்தையை காட்டிலும் மேம்பட்டவனாக தோற்றமளித்தான். இத்தகைய குழந்தை கிடைத்ததில் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். ராதா அவனை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தாள். அதிரதன் தான் ஒரு தேரோட்டி என்பதால் கர்ணனுக்கு தேரோட்ட கற்றுத்தர விரும்பினான். ஆனால் கர்ணனுடைய உள்ளத்தில் ஒரு வில்லாளியாக வேண்டும் என்ற தீவிரமான ஆர்வம் எழுந்தது. எனவே அவன் வில் வீரனாக விரும்பி துரோணரிடம் வந்தான். ஆனால் துரோணர் அவனை பார்த்துவிட்டு, நீ ஒரு சத்திரியன் அல்ல, ஆகையால் நான் உன்னை இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சத்திரியர்களுக்கான பள்ளி என்று கூறி திருப்பி அனுப்பினார். மற்றவர்கள் அவனை சூதபுத்திரன் என்று குறிப்பிட்டு வந்தனர். தாழ்ந்த குலப்பிறப்பில் பிறந்தவர்களை குறிப்பிடும் இழி சொல் அது. சூதபுத்திரன் என்ற பெயருக்குள் சிக்கி கொண்டது கர்ணனை தேல் போல் கொட்டியது. ஒவ்வொரு முறை அவ்வாறு குறிப்பிடப்பட்ட போதும் அவன் மேலும் மேலும் சிறுமைக்குள்ளானான். மிகவும் உண்மையுள்ளவனாகவும் நேர்மையான வழியில் நடப்பவனுமாக இருந்தும் இந்த ஒரு சொல்லினால் அவன் அற்பத்தனமாக நடக்க துவங்கினான். நாளடைவில் தனது இயல்புக்கு மாறாக மிகவும் தாழ்ந்த குணத்தை வெளிப்படுத்த துவங்கினான். அவன் ஒரு சத்திரியனாக இல்லாத காரணத்தால் வில்வித்தை கற்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் போர்க்கலைகளில் மாபெரும் ஆசிரியராக விளங்கிய பரசுராமரிடம் சென்றான். பலவிதமான போர்க்கலைகளையும் குறிப்பாக வில் வித்தையையும் அவர் திறம்பட கற்றுக் கொடுத்தார். சத்திரியர் குலத்தவரையோ அல்லது வேறொரு குலத்தை சார்ந்தவரையோ பரசுராமர் சீடராக ஏற்க மாட்டார். பிராமணரை மட்டுமே அவர் சீடராக ஏற்பார் என்பதை அவன் நன்கு அறிவான். அதனால் போலியாக ஒரு பூணூலை அணிந்து சென்று பரசுராமரிடம், நான் ஒரு பிராமணன் என்று கூறிவிட்டான். பரசுராமரும் அவனை சீடனாக ஏற்று அனைத்து வகையான போர்க்கலைகளையும் பயிற்றுவித்தார். கர்ணனும் தன் இயல்பான ஆற்றல் மற்றும் திறமையின் காரணத்தால் அனைத்தையும் அதிவேகமாக கற்றுக்கொண்டான். பரசுராமரும் தனது சீடர் குறித்து பெருமகிழ்ச்சி அடைந்தார். இவ்வளவு விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வேறு எந்த சீடனையும் அவர் பார்த்ததில்லை. அவருக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். இதற்குள் பரசுராமர் மூப்படைந்து விட்டார். அவர் பல தலைமுறை மக்களை பார்த்தவர். ஒரு நாள் மதிய பொழுதில் காட்டில் பயிற்சி நடந்து கொண்டிருந்த போது அவர் சோர்வாகவும் களைப்பாகவும் உணர்ந்தார்.
நான் சற்று படுத்து ஓய்வெடுக்கிறேன் என்றவாறு மண் மீது தலை சாய்த்தார். குரு மண்ணில் படுக்க முயற்சித்த போது கர்ணன் விரைந்து சென்று தரையில் அமர்ந்து கொண்டு பரசுராமர் தலை சாய்த்து படுக்க தன் மடியை கொடுத்தான். பரசுராமர் உறக்கத்தில் இருந்தபோது காட்டு வண்டு கர்ணனின் தொடைப்பகுதியில் வந்தமர்ந்து தொடை சதையை துளைத்தெடுக்க தொடங்கியது. அதை விலக்கி தூர எரிய இயலாத நிலையில் கர்ணன் அமர்ந்திருந்தான். சற்று வேகமாக அசைந்தாலும் குருவின் உறக்கம் கலைந்துவிடும். வயோதிக குருவான பரசுராமர் களைப்பு மிகுந்து குரட்டை ஒளி எழ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். ஆனால் இந்த வண்டானது அவனது தொடையின் சதையை துளைத்து மறுபக்கம் வெளியேறும் முனைப்பில் இருந்தது. கர்ணன் கடும் வழியில் இருந்தபோதும் பரசுராமரின் தூக்கம் களைவதை விரும்பாததால் வழியை தாங்கியவாறு அசையாது இருந்தான். அவனது காயத்திலிருந்து பெருகிய குருதி வழிந்தோடி மடியில் தலை சாய்த்து படுத்திருந்த பரசுராமரின் காது மடலை தொட்டதில் அதன் ஈரம் பட்டு உறக்கம் களைந்து எழுந்துவிட்டார். எழுந்தவர் குருதி பெருக கர்ணன் அமர்ந்திருப்பதை கண்டார். இது யாருடைய இரத்தம் எனக் கேட்டார். கர்ணன் மறுமொழியாக, இது என்னுடைய இரத்தம், தங்களுடையது அல்ல என பணிவோடு கூறினான். கர்ணனின் தொடையின் சதையை துளைத்து கொண்டு வண்டு வெளியேறியதில் ஆழமான காயம் உண்டான போதும் அவன் சற்றும் அசையாமல் அமர்ந்திருந்தான் என்பதை அறிந்து பரசுராமர் அவனை பார்த்து, நீ ஒரு பிராமணனாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் நீ ஒரு பிராமணன் என்றால் இந்நேரம் பயந்து அலறியிருப்பாய். கொசுக்கடியை கூட தாங்கி கொள்ள முடியாது. இந்த அளவுக்கான ஒரு காயத்தை சிறு நடுக்கம் கூட இல்லாமல் சிறிதளவும் ஆடாமல் அசையாமல் தாங்கிக் கொள்ள முடியும் என்றால் நீ சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் என்னிடம் பொய்யுரைத்தாய் என கேட்டார். கர்ணன், தயவு செய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். உண்மையில் நான் பிராமணன் அல்ல என்று கூறியதும் கடும் கோபமுற்ற பரசுராமர், முட்டாளே, ஒரு புனிதமான பூநூலை போலியாக அணிந்து கொண்டு வந்து என்னை ஏமாற்றி என்னிடமிருந்து வித்தைகளை பெற்றுவிடலாம் என்று நினைத்தாயா? இதோ என் சாபம் என்று கூறினார். கர்ணனோ மன்றாடினான். தயவு செய்து மன்னியுங்கள். நான் பிராமணன் அல்ல என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நான் சத்திரியனும் அல்ல. நான் ஒரு சூத்திரபுத்திரன். நான் பாதியளவே பொய் கூறினேன் என்று கூறினான்.